அரசு ஊழியர்கள் ரிலேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். கடந்த சில வருடங்களாக வந்து அரசு ஊழியர்கள் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுருந்தாங்க. அதாவது எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அகவழி பிழை உயர்வு, அது மட்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில் அதாவது அகவிலைப்படி வந்து உயர்வு வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது 17% வந்து 31% வந்து அகவிலைப்படி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மேலும் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து கோரிக்கையை வந்து முன் வச்சுருக்காங்க. மேலும் வந்து மத்திய அரசில் வந்து பார்த்திங்கன்னா 31+3 அதாவது 34% வந்து அகவிலைப்படி உயர்வு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து மத்திய அரசு ஊழியர்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதே 34% அகவிலைப்படி வந்து தமிழகத்திலே வந்து வரணும் அப்படின்னு வந்து தமிழக அரசு ஊழியர்களுக்கு வந்து எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.